அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி போயிட்டே இருப்போம்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சா இல்லையா எங்களை எல்லாத்தையும் நீங்க எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்கண்ணா ஏ பண்டி பண்டி வண்டி நிறுத்து இங்க பாரு உங்க தோட்டத்தோட கிணறே வந்துருச்சு ஐயோ பண்டி ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் உங்க கிணத்துக்குள்ளதான் இருக்கு வெயிலுக்கு தண்ணியே இல்லாம போயிருச்சு பண்டி ஹலோ ஆமா நான் பண்டி தான் பேசுறேன் சொல்லுங்க அப்படியா எனக்கு விஷயமே தெரியாது நேத்தே சொல்லிருக்கலாம்ல உண்மையாவா சொல்றீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கா சரி ஓகே வெயிங்க போனை நான் வரேன் சரி எல்லாரும் நல்லா சுத்தி பார்த்துட்டீங்கல்ல நம்ம வந்த ட்ரிப் முடிஞ்சது இனி நேரா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஓ மை காட் பண்டி இப்பதான் ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன் அண்ணா என்னண்ணா ஒரு போன் வந்துச்சு போன்ல சந்தோஷமா பேசுறீங்க இப்போ எல்லாரும் போலாம் ட்ரிப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சிண்டோ சரி கிணத்தை எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டீங்கல்ல இனி அவ்வளவுதான் ட்ரிப் முடிஞ்சது நேரா வீட்டுக்கு போக வேண்டியதுதான் பண்டி என்ன ஏதுன்னு சொல்லாம திடீர்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட என்ன விஷயம் பண்டி அது ஒண்ணும் இல்ல ரோஸ் இன்னைக்கு ஒரு விஐபிக்கு பர்த்டே அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு விஷயமே இறங்குங்க இறங்குங்க நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளுக்கு பர்த்டே அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்ட ஃபுல்லா டெக்கரேட் பண்றீங்க இந்த பண்டி என்ன ரொம்ப மோசம் யாருக்கு பர்த்டேன்னு சொல்ல மாட்டீங்கறாங்க பண்டி அட்லீஸ்ட் யாருக்கு பர்த்டேனாவது சொல்லு பண்டி பர்த்டே யாருக்குனே தெரியாம எப்படி டெக்கரேட் பண்ண முடியும் ஏ லிலி யாருக்கு பர்த்டேனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்ட ஃபுல்லா நல்லா டெக்கரேட் பண்ணி கேக் வெட்டி கொண்டாடுவோம்ல அது மாதிரி இப்பவும் பண்ணுங்க எங்க அந்த பலூன் பாக்கெட் எங்கயோ வச்சிருந்தனே கிடைச்சிருச்சு இந்தாங்க பலூன் பாக்கெட் வீடு ஃபுல்லா பலூன் ஒட்டுறீங்க நான் போயிட்டு கேக் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே பேனருக்கும் ரெடி பண்ணிட்டு வந்துருவேன் அரை மணி நேரத்துல வந்துருவேன் அதுக்குள்ள நீங்க வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வைக்கணும் இந்த பண்டி ஏன் இப்படி பண்றானே தெரியல எங்கயோ டூர் போலாம் எக்ஸிபிஷன் போலாம்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா இப்ப ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்து ஏதோ ஒரு விஐபிக்கு பர்த்டேன்னு சொல்றான் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான் ஆனா நம்ம வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வைக்கணுமாமா ஓ மை காட் நான்சி இந்த பலூன் எல்லாம் ஊதி ஊதி எனக்கு வாயே ரொம்ப வலிக்குது நான்சி டூர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நம்ம பிளான ஃபுல்லா சொதப்பனதும் இல்லாம இப்ப யாருக்கு என்னன்னே தெரியல நம்ம வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ண சொல்றான் இந்த பண்டி பேசிக்கிட்டு இருந்தா அவன் கோச்சுப்பான் இல்லி நான் மேல போறேன் நீங்க ஒவ்வொரு பலூனா பாஸ் பண்ணுங்க அவ வந்து பாக்குறப்ப டெக்கரேட் பண்ணலினா அதுக்கப்புறம் அதுக்கு வேற ரொம்ப கோச்சுக்குவான் நம்ம கிட்ட அக்கா என்னோட பர்த்டேக்கும் இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் ஒட்டுவீங்களாக்கா அக்கா நானும் சோட்டு பாப்பாவும் ஒரே நாள்ல தான்க்கா பிறந்தோம் அதனால நீங்க ஒரு தடவை டெக்கரேஷன் பண்ணினீங்கன்னா போதும் ஏண்டா சிண்டு உன்னோட பர்த்டே எப்பன்னு சொல்லுடா அப்பதானடா இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் என்னோட பர்த்டே எல்லாம் எனக்கு தெரியாதுக்கா எங்க அம்மா தான் எப்பவுமே பர்த்டேக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிரஸ் எடுத்து கொடுத்து நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லுவாங்க ஏண்டா இவ்வளவு பெருசாயிட்டா உன்னோட பர்த்டே எப்பனே உனக்கு தெரியாதா அதிசயமா இருக்குடா நான்சி ஒருவேளை மூணாலிசா உடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் பண்டி இவ்வளவு கிராண்டா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கானா என்ன லில்லி சொல்ற மோனாலிசாவுக்கு நம்மள கண்டாலே பிடிக்காது அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவானா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் இருக்காது அக்கா உண்மையாவே பலூன்ஸ் வச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணியாச்சுக்கா உங்க யார் பர்த்டேக்குமே இவ்வளவு அழகா பலூன்ஸ் ஒட்டவே இல்ல பண்டி வந்துட்டான் டேய் பண்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லே பரவாயில்ல நான்சி நான் போயிட்டு வர அரை மணி நேரத்துக்குள்ள வீடு ஃபுல்லா பலூன்ஸ் ஒட்டி சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டீங்களே நானும் பேனர் ரெடி பண்ணிட்டேன் கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன் இன்னும் அரை மணி நேரத்துக்குல வீட்டுக்கே கேக் வந்துரும் அதுக்கப்புறம் வெட்டிட வேண்டியதுதான் டேய் என்னடா வெட்டிட வேண்டியதுதான்னு சொல்ற முதல்ல யாருக்கு பர்த்டேன்னு காமிடா டொண்டோடாய் இங்க பாத்தீங்களா நம்ம சிண்டுக்கு சோட்டுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே அந்த விஷயமே அவங்களுக்கே தெரியல ஐயா இன்னைக்கு எங்க ரெண்டு பேத்துக்கு பர்த்டேவா அண்ணா எங்களுக்கே தெரியாதுனா ஹை ஜாலினா எங்க அம்மா கிட்ட தான் காலையில நீங்க போன்ல பேசுனீங்களா வாவ் நம்ம சிண்டுக்கு சோட்டுக்கு தான் இன்னைக்கு பர்த்டேவா பண்டி நீ இதையே எங்க கிட்ட இருந்து மறைச்ச சொல்லிருந்தா இன்னும் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருப்போம்ல என்ன லிலி இதுக்கு மேல எப்படி சூப்பரா டெக்கரேட் பண்ண முடியும் இதுவே சூப்பரா தான் இருக்கு டேய் பண்டி கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டியா எப்படா கேக் வருது அடுத்து என்ன பிளான் சித்தி போன் பண்ணி இன்னைக்கு காலையில தான் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அதனால தான் வர வழியில Dress எடுத்துட்டு வந்துட்டேன் சோட்டு நீ போய் Dress மாத்திட்டு வா போ அண்ணா என்னன்னா நீங்க சோட்டுக்கு மட்டும் தான் புது Dressஆ அப்ப எனக்கு புது Dress இல்லவே இல்லையா டேய் அருந்தவாளே அது எப்படி உனக்கு Dress எடுக்காம வருவேன் இந்தா உனக்கு புது Dress எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேர் போய் Dress மாத்திட்டு வாங்க சீக்கிரமா மாத்திட்டு வாங்க பண்டி என்ன பண்டி நீ மத்தவங்க பர்த்டேக்கெல்லாம் 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணனும் பட் சிந்து சோட்டு பர்த்டேக்கு மட்டும் லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்க
அவங்களுக்கு பிடிச்சது எதையுமே ஆர்டர் பண்றதுக்கு இப்ப டைமே இல்லையே. பந்தி, ரோஸ் சொல்ற மாதிரி சிந்து சோட்டுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா நம்ம ஆர்டர் பண்ணலாம். என்ன பிடிக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும்? அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிடிக்கும்? 24 மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா பிடிக்கும். ஓகே, அப்ப அதையே ஆர்டர் பண்ணிரலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்ப பீட்சா ஆர்டர் பண்ண போறேன். ஹலோ, பீட்சா ஹட்டா? இங்க கிளாசிக் மினி வில்லேஜ்க்கு பீட்சா வேணும். ஓ மை காட், வெஜ்ஜா சிக்கனான் தெரியலையே. ரோஸ் அவனுக்கு எல்லாமே பிடிக்கும். வெஜ் ஆர்டர் பண்ணா சிக்கன் இல்லையான்னு கேப்பா, சிக்கன் ஆர்டர் பண்ணி வெச்சிருந்தோம்னா வெஜ் இல்லையான்னு கேப்பா. ஓகே, அப்படினா ரெண்டையுமே ஆர்டர் பண்ணிரலாம். ஹலோ, ஒரு சிக்கன் பீட்சா அண்ட் ஒன் வெஜ் பீட்சா கொண்டு வந்துருங்க. ரோஸ், பீட்சா மட்டும் ஆர்டர் பண்ணனா பத்தாது, KFCக்கு ஃபோன் பண்ணி பக்கெட் சிக்கன் ஆர்டர் பண்ணு. ரோஸ், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு கண்டிப்பா அந்த லெக் பீஸ் சிக்கன் வேணும். லிலி, எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மறந்துடாதீங்க, நான் இன்னைக்கு வெஜ் தான் சாப்பிடுவேன். ஹலோ, KFCயா? இங்க கிளாசிக் மினி வில்லேஜ்க்கு ஒரு பக்கெட் சிக்கன், ஒரு பாப்கார்ன் சிக்கன், அதுக்கு அப்புறம் ஒரு லார்ஜ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். மயோனைஸ் மறந்துடாதீங்க. சீக்கிரமா, இன்னும் 30 மினிட்ஸ்க்குள்ள டெலிவர் பண்ணிடுங்க. தேங்க் யூ. பண்டி, அவங்க வர்றதுக்குள்ள இந்த பேனரை ஒட்டி ரெடி பண்ணி வைக்கலாம். பண்டி, நீ கேக் ஆர்டர் பண்ணிட்டியா இல்லையா? நான்சி, நீங்க இந்த சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் எப்பவும் போல கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னும் சர்ப்ரைஸா நிறைய வச்சிட்டு இருக்கேன். எல்லாம் இந்த கேக் கட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்றேன். பண்டி, இது அப்படியே எடுத்து இந்த மாதிரி சென்டர்ல பிளேஸ் பண்ணிரலாம். பண்டி, இந்த இடம் பாரு, கரெக்ட்டா இருக்கு பாரு. சிந்து சோட்டோ, உள்ள எவ்வளவு நேரமா Dress மாத்துவீங்க? சீக்கிரமா ரெண்டு பேர் வெளியில வந்து பாருங்க. வாவ், சோட்டோ இந்த பர்த்டே Dressல ரொம்ப கியூட்டா இருக்காளே. பண்டியனா, எனக்கு இந்த பட்டு பாவாடை ரொம்ப பிடிச்சிருக்குனா, சூப்பரா இருக்கு. நீங்க பண்ணியிருக்கிற இந்த பேனர் கூட ரொம்ப நல்லா இருக்குனா. எங்க வீட்ல நாங்க இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணனதே இல்ல இவ்ளோ கிராண்டா. அண்ணா, எனக்கு கூட இந்த பர்த்டே Dress ரொம்ப பிடிச்சிருக்குனா, சூப்பரா இருக்கு. சிந்து சோட்டோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க, உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஹாய் அக்கா, என்ன கா பெருசா கேக் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அக்கா, நானும் திரும்பி நின்னுட்டேன். சீக்கிரமா என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க அக்கா, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏ நான்சி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? சீக்கிரமா எடுத்து வே, வந்துருச்சு பாரு. டண்டடாய், இங்க பாத்தீங்களா சிந்து சோட்டோ? இப்ப திரும்பி பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச KFC ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். இப்ப திரும்பி பார்க்கலாமா? ஹாய் அக்கா, என்னக்கா இது இவ்ளோ பெருசா இருக்கு? இது என்ன இவ்ளோ பெரிய கேக்கா? ஏ சோட்டோ, கேக் இந்த மாதிரி பாக்கெட்ல வராது, KFC ன்னு போட்டுருக்கு. KFC ல இருந்து சிக்கன் எல்லாம் வாங்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், ஜாலி ஜாலி ஜாலி. சரி, கீழே இறங்குங்க ரெண்டு பேரும், ஓபன் பண்ணி தரேன், அதுக்கு அப்புறமே நல்லா சாப்பிடலாம். அண்ணா, என்னண்ணா இதெல்லாம் இவ்ளோ சர்ப்ரைஸா பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம எப்ப பண்ணீங்க நீங்க? நீங்க ரெண்டு பேரும் உள்ள Dress மாத்த போனீங்கல்ல, அந்த கேப்ல தான் பண்ணனும். உள்ள உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் இருக்கு, ஒரு கட்டு கட்டுங்க இன்னைக்கு. ஹாய் ஜாலினா, எங்க ஊர்ல இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஒயிட் கலர் பாக்ஸ்ல என்னண்ணா? இது என்னது? இது கிரீன் கலர் பாக்ஸ், அதுக்கு அப்புறம் குட்டியா ரெட் கலர் பாக்ஸ் வருது. பண்டியனா, என்னண்ணா உள்ள இருந்து எடுக்க எடுக்க பெருசா நிறைய வந்துட்டே இருக்கு, இவ்ளோனா நம்மனால எப்படி நான் சாப்பிட முடியும்? ஐயா, இதெல்லாம் நான் டிவில தான்னா பாத்துர்க்கேன், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறேன். சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க அண்ணா. சிந்து, நீ முதல்ல இறங்குடா, ஓபன் பண்ணி உனக்கு தான குடுக்க போறேன். டண்டடாய், இங்க பாத்தியா, உனக்கு ரொம்ப பிடிச்ச KFC சிக்கன். ஹாய் அக்கா, என்னக்கா இவ்ளோ இருக்கு? நம்ம ஊரே சாப்பிட்டா கூட இது தீராது போல இருக்கே. இந்த குட்டி குட்டியா இருக்கிறது என்னக்கா சின்ன பாக்கெட்ல? டேய், இது தாண்டா பாப்கார்ன் சிக்கன், போன வாரம் நீ கேட்டிட்டு இருந்தியே அதுதான் இது, எடுத்து சாப்பிட்டு பாரு. அடுத்தது நான் கேட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நான்சி அக்கா, எனக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும், அப்ப எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? ஏ சோட்டோ, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். இந்தா, நீ தானே பர்த்டே கேர்ள், நீயே ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஹாப்பி பர்த்டே டா சிந்து, இந்தா ஃபர்ஸ்ட் வாய், நீயே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அண்ணா, உண்மையாவே இந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டா ஜூசியா சூப்பரா இருக்குண்ணா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான்சி, லில்லி, அப்படியே சீக்கிரமா ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு முடிங்க, அப்பதான் அடுத்ததை ஓபன் பண்ண முடியும். ஏ சோட்டோ, இந்தா ஹாப்பி பர்த்டே சோட்டோ. வாவ், சிக்கன் உண்மையாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு பண்டி. ஓகே गाइस, அடுத்த சர்ப்ரைஸ் ஓபன் பண்ணலாமா? சிந்து சோட்டு, அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அக்கா, என்னக்கா சொல்றீங்க, இதுவே சர்ப்ரைஸா தான் இருக்கு, இதுக்கு மேல வேற ஒரு சர்ப்ரைஸா? டண்டடாய், ஏ சிந்து சோட்டு, இன்னைக்கு உங்க ரெண்டு பேத்துக்கு காட்ல மலைதான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீட்சா தான் அடுத்து ஆர்டர் பண்ணிருக்கோம். ஹாய் பீட்சாவா? எனக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. சிக்கன் பீட்சா ஆர்டர் பண்ணிருக்கீங்க, எனக்கு வெஜ் தான் பிடிக்கும். நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி
பந்தி நான்சி எனக்கு சொல்லிட்டா. சோ ஒரு சிக்கன் பீசா, ஒரு வெஜ் பீசா ரெண்டுமே இருக்கு, ஓபன் பண்ணி சாப்பிடுங்க. ஹாய், எனக்கு ரொம்ப பிடிச்ச வெஜ் பீசா. ஹாய், சிக்கன் பீசா ரெண்டுமே பாக்கறதுக்கு சூப்பரா இருக்குக்கா. ஃபர்ஸ்ட் பீஸ் நம்ம பர்த்டே குட்டி சோட்டு குட்டிக்கு தான். இந்தா நீதா ஃபர்ஸ்ட் பீசா சாப்பிடணும். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பந்தி அண்ணா நீங்களும் சாப்பிடுங்க. ரோசக்கா நீங்களும் சாப்பிடுங்க, எனக்கு போதும். ஏ ரோஸ், இதெல்லாம் பார்த்து பார்த்து நீ தான ஆர்டர் பண்ணிருக்க, நீயும் சாப்பிடுப்பா. போதும் பந்தி, எனக்கு பீசா போதும். எல்லாரும் சோட்டுக்கே ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சோட்டுவோட சேர்ந்து எனக்கும் பர்த்டே தானே. டே சிண்டு, சோட்டு சின்ன பாப்பாங்கறதனால அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டணும். உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே, இந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் பீசா சாப்பிடு. லில்லி அக்கா, நான்சி அக்கா, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. பந்தி, அதா இவங்க இத எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களே, அடுத்த சர்ப்ரைஸ ஓபன் பண்ணிடலாமா? ஹாய் அண்ணா, இதுவே சர்ப்ரைஸா தான் இருக்கு, இதுக்கு மேல வேற சர்ப்ரைஸ் இருக்கா? டேய் சிண்டு, இன்னும் எக்கச்சக்க சர்ப்ரைஸ் இருக்கு, நீ கண்ணை மூடு, அடுத்த சர்ப்ரைஸ ஓபன் பண்றேன். அண்ணா நான் கண்ணை மூடிட்டேன் அண்ணா, இப்ப காமிங்க.